நிகழ்ச்சிக்கு வரவேற்பை தெரிவிக்கின்ற அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற சென்னை வாழ் நாடார் சங்கத்தினுடைய தலைவர் அறிவை ஐயா சின்னமணி நாடார் அவர்களே, செயலாளர் அண்ணன் தங்கமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பகஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, அருமை நண்பர் மாரிமுத்து அவர்களே, வரிதந்திருக்கின்ற பெருந்தினர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களே, வரிதந்திருக்கின்ற நாடார் சங்கங்களுடைய நிர்வாகிகளே, நிகழ்ச்சியிலே என்னுடன் கலந்து கொள்ள வரிய தந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர் கண்ணன் அவர்களே, எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் தங்கமூர்த்தி அவர்களே, அருமை தம்பி பாஸ்கர் அவர்களே, சுபாஷ் அவர்களே, அருண்குமார் அவர்களே, ஸ்ரீபன் அவர்களே, துரைமாணிக்கம் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, சங்கரபாண்டியன் அவர்களே, பாக்கியராஜ் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, மணிமுத்து அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து நாடார் உள்ளங்களுக்கும் எங்களுடைய சொந்தங்களுக்கும் பல உரையின் வரிய தந்திருக்கின்ற உரையின் முறை நிர்வாகிகளுக்கும் வணிக பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களிடையே கண்டிப்பாக சேர வேண்டும். காரணம், இது சாதாரணமான விஷயம் அல்ல. இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பல நேரம் பல முயற்சிகளை எடுத்து இதுவரைக்கும் இந்த சமுதாயத்தை ஒரு இழிவான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பதிலே பெரிய மன உளைச்சல் அடைகிறேன். காரணம், ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதேபோல் இந்த செய்தியை முதல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவனத் தலைவர் ராம்தாஸ் அவர்கள் வெளியிட்டார்கள். அதான் இந்த நாடார் சமுதாயத்தை இந்த மத்திய பாடப்புஸ்தகம் ஆங்கிலத்தில் வருகின்ற சிபிஎஸ் உடைய பாட புத்தகத்திலே 9வது பாட புத்தகத்திலே இந்த முறை இழிவாக பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த ஜாதி நாடார் ஜாதி அவர்கள் இழிவுபடுத்தி இருக்கின்ற காரணத்தினாலே அதை கண்டிப்பாக நீக்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவர் டாக்டர் ராமதாஸ். அதுக்கு பிறகுதான் நம்மளாம் முடிச்சோம். நம்ம எத்தனை துணைவேந்தர்கள் நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம், எத்தனை கல்வி சலையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம், எத்தனை நீதிபதிகளை நம்ம பெற்றிருக்கிறோம், எத்தனை அறிவாளிகளை பெற்றிருக்கிறோம், எத்தனை அறிவாளி, எத்தனை அமைச்சர், எத்தனை எவ்வளவு பேர் நோக்கி யாருக்காவது அது மனசில் பட்டுச்சா? நாங்களாலும் உயர்நிலை பள்ளியை பார்க்கவில்லை, பட்டத்தை பட்டப்படிப்பை நான் பார்க்கல, நான் அதுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அந்த படிப்பு இருந்தால் மட்டும்தான் நான் அந்த ஆங்கில பாடத்தை வாங்கி படித்து அதுக்கு நான் கன்னடம் தெரிவிக்க முடியும். ஆனா அந்த காலத்தில் இருந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரு சாதாரணமாக இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் இந்த நாடார் சமுதாயத்தை இழிவாக பேசியிருக்கிறார் என்று குரல் கொடுத்தவர் அவர். அதுக்கு பிறகு நம்ம குரல் கொடுத்தோம், சங்கத்து மூலமா குரல் கொடுத்தோம். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை எழுதியிருக்கிறார் என்று யாருக்காவது ஒரு கடமை இருந்ததா? யாருக்காவது? எத்தனை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், எத்தனை நீதியரசர்கள், எத்தனை பட்ட பல்கலைக்கழக வேந்தர்கள், எத்தனை வேந்தர்கள், எத்தனை வழக்கறிஞர்கள், எவ்வளவு அரசியல் எம்பிகள், எத்தனை அரசியல் மோதிகள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், யாருக்காவது கொஞ்சமாவது பட்டுச்சாலும் படல. இப்ப பாருங்க, இப்ப நம்ம வந்திருக்கோம், இப்பவும் அவர் எழுப்பிட்டார், ராமதாஸ் எழுப்பிட்டார், இப்போ நம்ம யாருமே எழுப்பிடலங்க. இப்பொழுதும் அவர்கள் தான் ஏற்கனவே இதை நீக்க வேண்டும் என்று அவருடைய வழக்கறிஞர் பாலு அவர்களை வைத்து கோர்ட்டிலே வழக்கு போட்டு அந்த வழக்கிலே பாருங்க, நாடார் சமுதாயம் பற்றி தவறான கருத்து தேசிய கல்வி கவுன்சிலுக்கு ஐகோர்ட் கன்னடம் சரி பத்திரிகையில் போட்டு கன்னடம் தெரிவித்த பிறகு கூட இந்த விஷயமா எந்த நடவடிக்கையும் இந்த மத்திய அரசு எடுக்கவில்லை. நாங்கள் கூட 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் சட்டமன்ற உறுப்பினர், அந்த நேரத்திலே இந்த எல்லா அமைப்புகளும் அங்கங்கே போராட்டம் நடத்திக் கொண்டிருந்தது. நாங்கள் நாடார் பேரைய சார்பாக கிட்டத்தட்ட 2000 பேரை திரட்டி நாங்கள் சென்னை சென்ட்ரல் அருகிலே இருக்கின்ற அரசு ஆஸ்பத்திரிக்கு ஏற்றாமல் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலத்திலே உடனடியாக அங்க இருந்து அலுவலில் இருந்து எனக்கு அழைப்பு இருந்தது. உடனடியாக நாராயண அவர்களை என்னை சந்திக்க சொல்லுங்கன்னு நேரம் போய் சிஎம் பார்த்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை நாமே சந்தித்தேன். என்ன அப்படிங்கும் போது அந்த மேட்டர்லாம் எடுத்து கொடுத்தோம். உடனடியாக அந்த தினம் பிரதமர் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அந்த நேரத்தில் பாடத்தில் சேர்ந்திருக்காங்க. அந்த நேரத்தில் உடனடியாக மத்திய அரசுக்கு தகவல் சொல்லுங்க, இது சாதாரண சமுதாயம் அல்ல, உழைக்கின்ற சமுதாயம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்கோம், அடுத்தவன கையேந்து பண்ணோம், பிச்சை எடுக்காத சமுதாயம் இந்த சமுதாயம்.
இப்படிப்பட்ட சமுதாயம் தமிழகத்திலே அரசுக்கு அடுத்தபடியாக கல்விசாலை நடத்தி கொண்டிருக்கிற சமுதாயம். பாருங்க, அரசுக்கு அடுத்தபடி அவ்வளவு அறிவாளி, அவள் சாதனை படைத்தவர்களாம். எப்படிப்பட்ட அந்த சமுதாயம், அந்த சேர சோழ பாண்டியன வாழ்ந்தவர்கள் என்று அன்றைய தினம் நம்ம எத்தனை புத்தகம் எழுதினாலும் செல்ல முடியாதுல. அன்னைக்கு அந்த அம்மா உத்தரவாதம் கொடுத்தாங்க, சேர சோழ பாண்டியன் வம்சத்தில் வந்த அந்த சமுதாயத்தை இழிவாக அந்த புஸ்தகத்தில் இருக்கின்றது, உடனடியே நீக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். அன்று மாலையே கலைஞர் டாக்டர் அவர்களை சந்தித்தோம். கலைஞர்களை சந்திக்கின்ற பொழுது கொடுத்து அவர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க டிவியில், கலைஞர் டிவியில் அவர் அறிக்கை கொடுத்தார். இதெல்லாம் முடிந்துவிடும், இதெல்லாம் முடிந்துவிடும் சொல்லி நாங்க இருக்கோம். எங்களுக்கு அவ்வளவுதான், எங்களுக்கு படிப்பு அறிவு அவ்வளவுதான். நம்ம மல்லிகரை வியாபாரம் பண்றது அவ்வளவுதான், என்னைக்கு கூப்பிடும் அன்னைக்கு தான் ஞாபகம் வரும், வருவோம், அது வரைக்கும் வரமாட்டோம். ஆனா படித்தவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார், படித்தவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள்லாம் இந்த தூண்டுதலா இருக்க வேண்டும், அவர்தான் கோர்ட்டுக்கு போக வேண்டும், அவர்கள் முயற்சி எடுத்து இதை காப்பாற்ற வேண்டும், சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டியது யாரு? அவர்கள்தான். அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பெரியவர்களே, கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்த சமுதாயத்தை சேர்ந்த இந்த சமுதாயத்தை பார்த்து பரிதாபப்படுகிறார்கள், கேவலப்படுகிறார்கள். சமுதாயத்தை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லையான்னு கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அந்த பத்திரிகையிடம் அந்த அழைப்புதல பார்த்தேன். சின்னமணி நாடார் ஒரு பெரிய சங்கத்தினுடைய தலைவர், பல கோரிக்கை சொத்து இருக்கு அந்த சங்கத்தில். இந்த மதுரை மாகாண சங்கத்திலிருந்து வந்திருக்கேன், பலாயிரம் கோடியான சொத்துக்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. பலாயிரம் கோடி சொத்து எதுக்கு? அந்த சொத்தை வந்து அன்னைக்கு நான் போறேன், பொதுக்குழுக்கு போறேன், கேட்கலான்னு போறேன். 500 போலீஸ் நிக்க வச்சிருக்காங்க. எங்க கேள்வி கேட்க முடியும்? இப்படி சொந்தம் பண்றதுக்கு எப்படி நாடா சமூகத்தை காப்பாற்ற முடியும்? எப்படி காப்பாற்றுவீங்க? அன்னைக்கு 500 போலீஸ் எடப்பாடி அவர்களை வந்து பெருந்தினர் காமராஜர் அழைத்து வச்சு பேசிய காரணத்திற்காக எடப்பாடி பாதுகாப்பு கொடுக்கிறார். பாருங்க, அந்த சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நல்ல கிருஷ்ணமேட சங்கம் எத்தனாயிரம் கோடிக்கா சொத்து எதுக்கு வச்சிருக்க? அந்த சொத்தை எது வச்சிருக்கிற? நீ அங்க அறிவாளிகள் இல்லையா? அந்த அறிவாளிகள் இல்லையா? சங்கத்தில் இல்லையா? அங்க எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரம் கோடி அங்க சொத்து இருக்கிறது. அதே போல நெல்லை நாடா சங்கம் இங்க எத்தனை லட்சத்து கோடி, எத்தனை கோடிக்கு சொத்தையா இருக்கு, எத்தனை கோடி சொத்து? நான் வேற ஒண்ணு தப்பா சொல்ல, இந்த மதுரை மகாசனம் சங்கத்தினுடைய பொய்ச அவர்களே, தசரம நாட சங்கத்தினுடைய பொய்சனர் அவர்களே, சென்னைவா நாடா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, எல்லை நாடா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, நீ 4 பேரும் இணைங்க. பஸ்ட் இந்த முயற்சி எடுங்க. இந்த வேலை கிடையாது, இது மாதிரி யாரும் ஆர்ப்பாட்டம் கொடுத்து அறிய கொடுக்கக்கூடாது. நீ எவ்வளவு சொல்றேன், இந்த 4 பேருக்கு சேர்ந்து ஒரு அறிவாளி பிடிங்கள், ஒரு பட்டகாலத்தில் பிடித்தவர்களுக்கு நீதிபதியை பிடிங்கள், அணைங்கள். இதுக்கு ஒரு முடிவை நீங்க உடனே எடப்பாடியை சந்திக்கணும், எடப்பாடியை நீங்க சந்திக்கணும். இந்த கூட்ட உடனே அனுமதி கொடுப்பாருங்க. எங்க கொடுக்க மாட்டாரு, 100 மரபு கொடுக்க மாட்டாரு. இந்த சங்கத்து கூட இருக்கிறதுனா ஓட்டெல்லாம் நாடா போட்டுருவோம். எப்படி போடுவோம் பாப்பாங்க, எப்படி போடுறான்னு பாப்போம். இவர் போய் கேட்டா கொடுப்பாங்க அனுமதி. வாங்க, 4 சங்கமும் உங்கள் தலைமையிலாக ஒரு படித்தவர்களை நீங்கள் கையெழுக்க வேண்டும். ஒரு படித்தவர்கள் அழைத்துக் கொண்டு போய் இந்த வழக்கு ஏன் இன்னொரு ஜாதியை சேர்ந்தவர் வழக்கு போட்டு செய்து கொண்டிருக்கிறார். யாரு இல்லையாங்க, 100 வழக்கு எடுத்தவங்க நம்மளுக்காக வாழாடுறாரு. அவங்க ஒரு பாராட்டுகிறார். முதலமைச்சர் எதிர்கட்சித்தால் எல்லாரும் பேர்ல இருக்காங்க சார். எவ்வளவு கேவலமா பேசுவாங்க சார். இந்த சமுதாயத்தை ஏற்கனவே இந்த பாடப்புஸ்தகம் எடுக்க முடியலன்னு சொல்லி இந்த நாடா